ஹெச்ஐவி எப்படி பரவும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல நிறைய ஆர்வமாக இருப்பாங்க. இது வந்து பாடி திரவத்தில் இருந்து பரவக்கூடியது. காண்டம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வாய்ப்பு மிக மிக குறையும். ஆனால் ஹெச்ஐவிக்கு இதுவரைக்கும் க்யூர் பண்ணுற முறைகள் கண்டுபிடிக்கப்படலை. அதனால் வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் ஹெச்ஐவி நோயாளியாக வாழ வேண்டியது இருக்கும் அப்படின்றதான் இதில் ஒரு பயமுறுத்தக்கூடியது. ஆனால் 72 மணி நேரங்களுக்கு உள்ளாக நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி வெளியே செக்ஸ் பண்ணிட்டீங்க, ஹெச்ஐவி வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா பிஇபி தெரப்பின்னு இருக்குது, போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் மெடிசன் எடுத்துக்கலாம். ஒரு மாதம் வரைக்கும் அந்த மாத்திரைகள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் வராமல் தடுக்க முடியும். இதெல்லாம் இருக்குது. சரி, இப்போ ஹெச்ஐவி பற்றி தான் நிறைய பேர் பயப்படுறாங்க, பட் அதை தவிர நிறைய ஏராளமான நோய்கள் இருக்குது. அந்த நோய்கள்லாம் சைலண்ட்டாக இருக்கும். பல ஹெச்ஐவியுமே சைலண்ட்டாக தான் இருக்கும். ஆரம்பகட்டத்தில் பெருசாக ஒன்றும் தெரியாது. லைட்டாக ஒரு ஃப்ளூ காய்ச்சல் மாதிரி லேசாக தொண்டை இருமல் காய்ச்சல் அப்படி வரலாம். லைட்டாக வந்துட்டு மறைஞ்சு போயிடும், அப்புறம் சைலண்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்தினால ப்ளட் டெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு வரும். அது நிறைய பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஒன்றும் இல்லைன்னு நினச்சது பின்னால் பெரிய பிரச்சனையாக வந்துட்ருக்கும். அதை ட்ரீட்மெண்ட்டே கொடுக்காமல் அப்படி விட்டாங்கன்னா பிற்காலத்தில் அது நோய் முற்றி எய்ட்ஸாக வரும். இப்போது நல்ல மருந்துகள் இருக்குது. ஸோ நோயை கண்ட்ரோல் பண்ணி ஒரு சர்க்கரை நோயாளி மாதிரி அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக வாழலாம். நோயிலேருந்து வெளியே வர முடியாது. சர்க்கரை நோயை விட்டு நம்ம வெளியே போகிறதில்ல. சர்க்கரை நோயாளியாக மருந்துகளை சாப்பிட்டு வாழ்கிற மாதிரி இதுலேயும் மருந்துகளை சாப்பிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக வாழ முடியும்.